ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வழக்கம் போல் நிஃப்டி அனாலிசிஸ்லேருந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நம்மளோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த வாரத்துக்கான கோர்ஸ் வந்துட்டு சீட்ஸ் ஃபுல்லாகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கான சீட்ஸ் வந்துட்டு இப்போ ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு சீட்ஸை புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அங்கே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் ஆப்ஷன்ஸில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன்ஸில் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ப்ளஸ் ஸ்டாக்ஸில் வந்துட்டு நார்மலாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதாவது இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியும், அண்ட் நார்மலாக வந்துட்டு ஸ்டாக்ஸில் ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கற்று தருவோம். அண்ட் இந்த கோர்ஸ் முடிகிறப்போ எப்படி ஒரு ஸ்டாக் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ஏறப்போகுது, எப்படி வந்துட்டு ஒரு நிஃப்டி இந்த ரேஞ்சிலேருந்து ஏறப்போகுது அப்படிங்கிறத உங்களால் கிளியராகவே கணிக்க முடியும். அண்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே 10 o'clock முடிஞ்சதுனால நீங்கள் ட்ரேடிங்கை வந்துட்டு ஒரு பார்ட் டைம் ஜாபாக வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு டெஃபினெட்லி இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மறக்காமல் அங்கேயும் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நிஃப்டி, இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 30-minute சார்ட். அண்டு நான் நேத்திக்கான வீடியோலேயே உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லியிருந்தேன். நேத்திக்கான வீடியோவில் நான் சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 16,000 அப்படிங்கிறது ரொம்பவே க்ரூஷியலான லெவலாக இருக்கும். ஒன்ஸ் வந்துட்டு 16,000 பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து நம்ம வந்துட்டு இன்ட்ராடேல ஒரு நல்ல ஃபாலோ எதிர்பார்க்கலாம். அரௌண்ட் வந்துட்டு 50 to 100 points ஃபாலோ வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட்லி 16,000 அப்படிங்கிற அந்த மார்க் வந்துட்டு பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணிட்டு அரௌண்ட் வந்துட்டு 15,900 வரைக்குமே வந்திருந்தாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்றுக்கான வீடியோவில் நிஃப்டி சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் டவுன் சைடில் வந்தாங்க அப்படின்னா நிஃப்டியோட செகண்ட் டார்கெட்டை நம்ம கொடுத்துருந்தது தான் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு 15,891 கொடுத்துருந்தோம். அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டியோட எக்ஸாக்ட் லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு 15,900 தான் இருந்துச்சு. நம்ம சொன்னதுக்கும் நிஃப்டியில் நடந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 15 points தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ நேற்றுக்கான வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மட்டுமே போதும், இன்றைக்கி 16,000 பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் தான் போயிருப்பீங்க. நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் போயிருந்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டாக சொன்ன லெவல் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்தால் உங்களுக்கு மார்க்கெட் திரும்பியிருக்காங்க. ஸோ நேற்றுக்கான வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் நல்லாவே ப்ராஃபிட்ஸ் கெயின் பண்ணியிருக்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமும், அதே மாதிரி நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வச்சு ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆன மொமெண்டமே கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஆனால் நான் நேற்றுக்கான மார்க்கெட்டில் நிஃப்டிலேருந்து ஒரு பெரிய ஃபால் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலுமே இன்றைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணதுனால நிஃப்டி நல்லாவே ஒரு அப்சைட் மட்டும் போயிட்டு அரௌண்ட் வந்துட்டு 16,150 கிட்ட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிஃப்டி நாளைக்கான மார்க்கெட்டில் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தோம். நிஃப்டிக்கு இப்போ இருக்கிற க்ரூஷியலான லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16,230 இருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் உங்களுக்கு 16,230 or 250 வச்சுக்கலாம். 250 மேலே உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் போகலாம். ஆர் அதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட், ஆர் வந்துட்டு ஒரு டவுன் சைட் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட பிளான் இதுதான், ஒன்ஸ் வந்துட்டு நிஃப்டி 16,230 or 50 மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அங்கேருந்து வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் போவேன். அண்ட் அதே மாதிரி அதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா நான் புட் ஆப்ஷன் சைடில் போவேன். அப்படி இல்லைனா எதர் நான் வந்துட்டு ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி கேப் அப்பா இல்லை கேப் டவுனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ எஜ்ஜெஸ்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு நிஃப்டி க்ளோஸ் ஆன லெவலில் தான் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கணும்னா நாளை காலையில் வரைக்கும் எஜ்ஜெஸ்ட் நிஃப்டியில் இதே நிலைமை நீடிச்சிச்சு அப்படின்னா ஸோ நாளை காலையில் நிஃப்டிலேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் மார்க்கெட்டை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் நிஃப்டியோட நாளையோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சப்போஸ் நிஃப்டி இப்போ இங்கே இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 16,230 இருக்கும். அதை கட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 16,334 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அங்கேருந்து பக்கத்தில் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அரௌண்ட் வந்துட்டு 16,386 இருக்குது. சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி டவுன் சைடில் வர ஆரம்பித்தாங்க அப்படின்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் வந்துட்டு 16,150 இருக்கும். அதை கட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 16,070 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ரவுண்ட் லெவலான 16,000 அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்டில் திடீர்னு ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அது எதனால அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது எதனால அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் நான் இங்கே பாஸ் பண்ண விரும்புகிறேன். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எக்ஸ்பைரி நடக்குது. ஸோ எக்ஸ்பைரியில் வந்துட்டு மோஸ்ட்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ரவுண்ட் லெவலில் தான் ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போது இன்றைக்கான ரவுண்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா உங்களுக்கு 16,000 இருக்கும். ஸோ 16,000 புட் ஆப்ஷன்லையோ இல்லை 16,000 அப்படிங்கிற கால் ஆப்ஷன்லையோ உங்களுக்கு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு 16,000 மேலேயோ இல்லை 16,000 ரொம்ப கீழேயோ போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு மிகப்பெரிய லாஸஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்க எல்லாருமே மிகப்பெரிய இன்ஸ்டியூஷனாக தான் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நிறைய அமௌண்ட் இருக்கும். ஸோ அதனால அவங்க அமௌண்ட்டை புஷ் பண்ணி உங்களுக்கு 16,000 மேலே தள்ளியிருக்காங்களே தவிர இது வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷனால நடக்கலை அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு மோட்டிவாக இருக்குது. பட் இருந்தாலுமே என்ன நியூஸ் அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே கிளியராக தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதாக தான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சப்போஸ் நம்மளோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாட்ஸ்அப் நம்பரும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காம அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி அப்ஸ்டாக்ஸ் ஆர் ஏஞ்சல் ப்ரோக்கிங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கோர்ஸ்லேருந்து சில பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், மறக்காம அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ரைட்ஸ்.